யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இயற்கை மருத்துவம்ங்கிறது அவ்வளோ வளர்ந்துருக்கு. வெறும் பழச்சாறு மட்டும் அருந்திக்கிட்டு இருந்திருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு பசிக்கவே இல்லை. உடல் எடை மட்டும் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை பாதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு இடமாகவும் இதை நான். ஜெர்மனில் ஜான் ஃபெட்ரிக்ன்றவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணார். இந்தியாவில் வந்து மகாத்மா காந்தி இதில் ரூட்டாக இருந்திருக்காரு. எல்லா செயல்பாடுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் என்னென்னா, நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு, நீங்கள் கொடுக்குற மசாஜஸ்ஸு, நீங்கள் கொடுக்குற வாழை இலை குளியல், இந்த மாதிரியான அம்சம் ஒவ்வொரு நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என் மனம் அமைதியாக இருக்குது, நான் நல்லா தூங்குகிறேன். இந்த அனுபவம் வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான அனுபவம். ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பிரபல இயக்குனர் மற்றும் கவிஞர் சீனு ராமசாமி சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு கடந்த ஒரு 7-8 நாளாக இயற்கை மருத்துவத்தை நீங்கள் உணர்ந்துட்டு வரீங்க. ஒரு கவிஞராக, ஒரு படைப்பாளியாக இயற்கை மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது ஒவ்வொரு மனுஷனும் இப்போ வந்து இந்த ரெண்டு காலால் இந்த பூமியில் நிற்கிறோம். அப்போ நமக்கும் இந்த பூமிக்கும் தொடர்பு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு பகுதியாக இருக்கோம். அப்படி இந்த இயற்கையோட எல்லா செயல்பாடுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் என்னென்னா, அதை அமைதியாக விட்டால் அது தன்னை சரி பண்ணிடும். ஒரு புயல் எப்படி ஓயுதோ, எப்படி ஒரு சுனாமி வந்துட்டு தானாக போயிடுதோ, அது மாதிரி அதுக்கான ஒரு நேரத்தை நம்ம கொடுத்து அதை செயல்பட வச்சோம்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உடம்பில் நோய்கள் உண்டாகுது. அப்போ அந்த நோய்கள் நம்மளை விட்டு போகிறதுக்கு எப்படி இந்த பிரபஞ்சம் மாதிரியோ நோய்கள் வருது, வந்த பிறகு அந்த நோய்களை நம்ம உடம்பு விட்டு போகிறதுக்கான பலத்தை நம்ம உடம்புக்கு நாமளே தர்றது தான் இந்த இயற்கை மருத்துவம். இது இந்த பிரபஞ்ச பேராற்றலிருந்து, இந்த பிரபஞ்சத்திட்டருந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, நான் அறிந்த வரைக்கும் வந்து ஜெர்மனில் ஜான் ஃபெட்ரிக்ன்றவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணார். இந்தியாவில் வந்து மகாத்மா காந்தி இதில் ரூட்டாக இருந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இயற்கை மருத்துவம்ங்கிறது அவ்வளோ வளர்ந்துருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ உங்களுடைய சிவாலயா, இப்போ நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி 10வது நாள். இன்றைக்கி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய உடம்பு எடை குறைஞ்சிருக்கு, என் மனம் அமைதியாக இருக்குது, நான் நல்லா தூங்குகிறேன். ஒரு நம்பிக்கை மனசில் உண்டாகுது. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ நான் ரொம்ப இந்த இடம், இது ஒரு ஆஸ்பத்திரியாக நான் பார்க்கல, நான் குறிப்பாக ஒரு இடமாகவும் இதை நான் பார்க்கல. இங்கே வந்து ரொம்ப ஒரு கருணையான மனிதர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு இடமாக நான் இதை பார்க்குறேன். ரொம்ப அன்பான மனிதர்கள் நிரம்பி இருக்கிற இடமாக பார்க்குறேன். யாருமே இங்கே வந்து ஒரு கடமையாக எதுவுமே செய்கிற மாதிரி எனக்கு தெரியலை. எல்லாமே ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க. குறிப்பாக அதில் இருக்கிற டாக்டர்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக ஞானசேகர் மருத்துவர், தமிழரசி, அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து எடுத்துக்கிற அந்த அட்டென்ஷன், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தெரப்பீஸு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. இது கண்டிப்பாக உடல் எடை மட்டும் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை பாதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு இடமாகவும் இதை நான் பார்க்குறேன். இந்த அனுபவம் வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான அனுபவம். நான் இங்கே வராமல் போயிருந்தால் நான் ஏதோ வாழ்க்கையில் நான் இழந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு பரந்த நிலப்பரப்பு, பின்னாடி மயில்கள், வாக்கிங் போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேசியஸான இடம். ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு ஆரோக்கிய நிலையம், ஒரு இயற்கை வைத்தியசாலை, அது எந்த மருந்தும் கொடுக்காமல், மாத்திரை இல்லாமல், அது இல்லாமல் கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வந்து ஜூஸ் டயட்டில் இருந்திருக்கேன். வெறும் பழச்சாறு மட்டும் அருந்திக்கிட்டு இருந்திருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு பசிக்கவே இல்லை. அது காரணம், நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு, நீங்கள் கொடுக்குற மசாஜஸ்ஸு, நீங்கள் கொடுக்குற வாழை இலை குளியல், இந்த மாதிரியான அம்சம் ஒவ்வொரு நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியாக எனக்கு இருக்குது. முதல்ல அதுக்கு நன்றி. வாழ்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.